ஹலோ வணக்கம். ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூங்க, பிகாஸ் நான் ஆக்சுவலாக போன வீடியோவில் வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி நான் நடத்துகிறேன். ஸோ உங்களுக்கு என்கிட்ட கேட்கணும்னு தோன்ற க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் கேட்டிருந்தேன். பட் நான் ஆக்சுவலாக நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், நல்ல மீனிங்ஃபுல்லான க்வெஸ்சன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க நீங்கள். ஸோ இவ்வளோ நாள் என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச க்வெஸ்சன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில், ஜிமெயிலில் கூட எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டு அதை தவிர்த்து கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க கூட எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஓகே, வாங்க நம்ம இப்போ ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு நான் என்னோடய ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் இந்தியா வரீங்க? இதுதாங்க நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. ஸோ இந்தியா நாங்கள் எப்போ வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணலை. பட் ஆக்சுவலி சீக்கிரமாகவே நாங்கள் பிளான் பண்ணுறோம். பட் ஒன்ஸ் பிளான் பண்ணின உடனே உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், பிகாஸ் இந்தியாவில் நாங்கள் நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் நாட் எட் பிளான், இன்னும் பிளான் பண்ணலை அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோடய எஜுகேஷன், அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட எஜுகேஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோடய எஜுகேஷன் என்னென்னா, நான் வந்துட்டு பிடெக் எம்பிஏ, அண்ட் ஸ்ரீதர் வந்துட்டு பிஇ எம்எஸ் முடிச்சிருக்கிறாரு. எம்எஸ் இங்கே தான் முடித்தார் ஸ்ரீதர். ஸோ என்னோடய ஸ்கூலிங், காலேஜ் இது எல்லாமே நாகர்கோவில் தான். அண்ட் ஸ்ரீதர் வந்துட்டு எல்லாமே, ஸ்ரீதர் ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கார். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பங்கு, அவரோட பங்களிப்பு எல்லா இடத்துலையுமே இருக்கும். அண்ட் யூஎஸில் கூட அவர் வந்துட்டு இப்போது ஒரு 8-9 இயர்ஸ் ஆயிடுச்சு ஸ்ரீதர் வந்துட்டு. ஸோ எம்எஸ் முடிச்சுட்டு திருப்பி ஒரு ஜாபாக முடிச்சு கடைசியில் நாங்கள் வந்து நியூஜெர்சியில் இருக்கிறோம். மேபி தெரியல அடுத்தது எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நீங்கள் யூஎஸ்லேயே செட்டில் ஆகிடுவீங்களா இல்லாட்டா இந்தியா வந்துடுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக இந்த க்வெஸ்சனுக்கு எப்படி எனக்கு பதில் சொல்லணும்னு தெரியல. பட் இதுக்கு ஒரே பதில் என்னென்னா, நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே ஆக்சுவலாக அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு நாலேஜ் இல்லை. ஓகே, ஸோ எனக்கும் தெரியலை நாளைக்கு நான் இங்கே இருப்பேனா இல்லை இந்தியா வருவேனா, எதுவுமே தெரியல. காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்துட்டு நான் எங்கே இருந்தாலும் ஓகே, இந்தியாவில் இருந்தாலும் சரி, யூஎஸில் இருந்தாலும் சரி, எதுனாலும் எனக்கு ஓகே. ஆராதிய தியாசிதர் நாங்கள் எல்லாருமே ஓகே. ஒன்லி திங் எனக்கு வேணுங்கிறது வந்துட்டு என்னென்னா, நல்ல ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான். வேறு மற்ற மாதிரி இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் அவங்க வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாகவே நாங்கள் இங்கே தான் சர்வை பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா எனக்கும் கிடையாது, ஸ்ரீதருக்கும் கிடையாது. ஸோ கடவுள் என்ன எழுதி வச்சுருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியே நடக்கட்டும். ஸோ பார்ப்போம் நம்ம இங்கேயே கண்டினியூ பண்ணுவோமா இல்லை யூஎஸ்ல இந்தியாவில் இருக்க போகிறோன்னா சரி தெரியல. அதுக்கப்புறம் என்னென்னா, என்னோடய நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு கேட்டுக்கிறீங்க. என்னோடய நேட்டிவ் பிளேஸ் நாகர்கோவில். அண்ட் நாகர்கோவிலேருந்து கூட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கு, எனக்கு ஆக்சுவலாக இருக்கிறாங்க. இப்பப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது நாகர்கோவிலேருந்து வர சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் ஆக்சுவலாக நம் இனமடா அப்படிங்கிற அந்த வருஷத்தில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம நாகர்கோவிலேருந்து கூட நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நம்மக்கிட்ட யாரோ டெக்ஸ்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் ஓகே, ஸோ நீங்கள் எப்போ வந்துட்டு யூஎஸ் வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. நீங்கள் உங்களோட யூஎஸ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இது. ஸோ எப்படின்னா, எனக்கு வந்துட்டு March 2016 வந்துட்டு கல்யாணம் ஆச்சு. அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதர் வந்துட்டு March 6, 2016. ஸோ ஸ்ரீதர் வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 20 டேஸ்லேயே என்ன பண்ணிட்டாருன்னா, யூஎஸ் வந்துட்டாரு. எனக்கு அப்போ வர முடியாத சுச்சுவேஷன், பிகாஸ் வீசா ப்ராசஸிங் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வர முடியாமல் இருந்துச்சு. ஸோ புதுசாக கல்யாணம் ஆன டைமில் அந்த பயங்கர லவ்வாங்கியில் என்னாச்சுன்னா, என்னால் அவரை விட்டுட்டு இருக்கவே முடியலை. எனக்குன்னா நான் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுக்கு, நான் ஓவர் லவ்வாங்கி ஆகிடுச்சேன். ஸோ எப்படியாச்சும் போய் அவனு சொல்லி டெய்லி அவருக்கு கால் பண்ணி டார்ச்சர், எனக்கு டிக்கெட் எடுங்க, நான் வர்றேன்டா, டிக்கெட் எடுத்துருங்க, என்னால் முடியவே இல்லை அப்படின்னு அழுது போராட்டம் பண்ணி எப்படியோ ஒரு தர்ணாலாம் இருந்து கடைசியில் ஏப்ரல் 8, 2016 வந்து நான் யூஎஸ்க்கு வந்தேன். ஸோ யூஎஸ்க்கு வந்தப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்ரீதர் போனதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் அந்த மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நானும் இங்கே வந்துட்டேன். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் விசிட் டு யூஎஸ். ஸோ யூஎஸ் அனுபவம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு யூஎஸில் பிடிச்ச விஷயங்கள் என்ன, நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஸோ பெரிய, அவ்வளோ பெரிய ஒரு
ப்ராப்ளம் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இதுவரை வந்ததே இல்லைதுங்க. ஆக்சுவலி தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் யூஎஸ் வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. ரெண்டு இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோஸ் இருக்கும், நிறைய கான்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு பெஸ்ட்டு, இதுதான் எனக்கு பெஸ்ட் அப்படிங்கிற இது எனக்கு ரொம்ப, அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இங்கே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்கள், எனக்கு பர்சனலாக நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே யுஎஸ் குள்ளாடி வர்றப்போ எல்லாமே நமக்கு அப்படியே ரொம்ப பெபன்னு இருக்கும் நமக்கு. பிகாஸ் எந்த இந்த கல்ச்சர் டிஃப்ரெண்ட், நம்ம இருக்கிற கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பொருள் இந்த இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாமே இருந்தாலுமே, பட் ஸ்டில் யூனோ ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும் நமக்கு முன்னாடி வர்றதுக்கு, ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும், இவங்கள்ட்ட இப்படி நம்ம பேசினா தப்பாகிடுமோ, ஏதாச்சும் நம்ம நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற நிறைய க்வெஷ்சன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆக்சுவலி எனக்கும் அந்த பயம் நிறைய இருந்துச்சு, நானும் ரொம்ப திணறினேன் ஃபஸ்ட்டு. ஸோ பட் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண விஷயம் என்னதுன்னா, அப்படி நான் பயந்த சுச்சுவேஷன்லன்னா, இப்போ எங்கேயாச்சும் ஒரு கடைக்கு போனால் கூட ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கிறப்போ அந்த அங்கே இருக்கிறவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தாராளமாக இருப்பாங்க. ஏது கடைக்குன்னு இல்லை, ஒரு வாக்கிங் நீங்கள் வெளியே போனால் கூட தெரியாதவங்க கூட நம்மளை பார்த்து ஹாய் ஹலோ அதெல்லாம் பேசுறது, அந்த க்ரீட்டிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்ப நான் இங்கே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நிறையவும் இருக்குது, ஒரு சில பேர் நான் பார்த்தது வந்து தடையவும் இருக்குது. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன இப்படி இருக்கிறாங்க, எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் கூட இருக்குது. ஸோ இது இங்கேன்னு இல்லை, இதை வந்துட்டு ஒரு ஓ அப்போ இங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலி என்னென்னா இது வந்துட்டு ஒவ்வொரு யூஎஸ்ல இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளாடி இருக்கிற ஒரு குணம், அவ்வளோதான். ஸோ இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஏதாவது பயப்படணுமோ, ஏதாச்சும் ரிஸ்க்காக இருக்குமோ யூஎஸ்க்கு வந்தால், ஸோ நீங்கள் வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷனை நிறைய பேர் எனக்கு க்வெஷ்சன்ஸ் அனுப்பியிருக்கிறீங்க. எந்த பயமுமே வேண்டாம், ரொம்ப தைரியமாகவே நீங்கள் வாங்க. நான் இது வரைக்கும் நான் இங்கே இப்போ வந்துட்டு 3 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ 3 வருஷம் ஆக்சுவலாக எனக்குன்னு பர்சனலாக ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படிலாம்னா எந்த ஒரு விஷயமும் இல்லை, யாராலையும் நான் ஹர்ட் ஆகவும் இல்லை இங்கே இருக்கிறவங்களால. இந்த லைஃப் ஸ்டைல், இந்த கல்ச்சர், இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் நான் யூஸ் டுவாக கூட ஆகிட்டேன் இதில். ஸோ நல்லா இருக்குங்க லைஃப், கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக போயிட்டுருக்குது. ஸோ எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகிருக்குது. எனக்கு ரொம்ப பெரிய அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவுமே எனக்கு தெரியவும் இல்லை. நான் ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கேன் இங்கே, அப்படி தாம் தூம் அப்படி அந்த மாதிரி அது மாதிரி கூட இல்லை எனக்கு. பட் நான் நல்லா இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கேட்டிருக்கீங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி. ஓகே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தமிழ்நாடு இருந்தாலும் சரி, யூஎஸ்ல இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட், எந்த கண்ட்ரி, எங்கே இருந்தாலுமே ஒவ்வொரு மனுஷங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல விஷயம் நான் எது நினைக்கிறேன்னா அந்த க்ரீட்டிங்ஸ் தான் ஆக்சுவலாக. இப்போ வந்துட்டு தெரியாதவங்க கூட நம்மக்கிட்ட வந்துட்டு ஹாய் ஹலோ பேசுறது, நம்மளை நல்லா க்ரீட் பண்ணுறது, ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா அதை அவங்கள்ட்ட கேட்குறப்போ அவங்க அதை நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் மேனரிசம்ங்கிற அந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. அதுக்கப்புறம் கான்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேமிலியை வந்துட்டு ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ, இல்லை ஏதாச்சும் ஒரு என்னவாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ, இல்லாட்டா நமக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப கூட, இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கு உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப கூட, அதை போய் நம்மளால் அவங்க பக்கத்தில் இருந்து நம்ம பார்த்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இங்கே. பட் அதுக்கு கூட இப்போ அப்பப்போ இங்கே யூஎஸ் வர்றாங்க, நம்ம பேரண்ட்ஸ் கூட வர்றாங்க. பட் ஸ்டில் யூனோ நம்ம அவங்களும் இங்கே வந்துட்டு அவங்களோட ஹெல்த் கூட ஓகேயா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டில் அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் தான் அவங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ நமக்கு அங்கே பக்கத்தில் போய் இருந்து நம்ம பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இங்கே. ஸோ இப்போதைக்கு இதுதான். அண்ட் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு எப்போ டீட்டெயிலில் தெரிய வரும்னா, நான் 6வது தேதியாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற குழந்தைங்க கூட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அவங்க, ஸோ அதெல்லாம் அவங்களோட ஸ்கூலிங் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் என்னோடய யூஎஸ் லைஃப் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க உங்களோடது அரேஞ்ச்டு மேரேஜா இல்லை லவ் மேரேஜான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, பியோர் அரேஞ்ச்டு மேரேஜ்.
ஸோ ஸ்ரீதரும் நானும் சொந்தக்காரங்க கிடையாது. ஸோ மேட்ரிமோனியில் எனக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, ஸ்ரீதருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பட் ஓகே, ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டு அது வழியாக எங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸ்ரீதரோட ஃபேமிலி அண்ட் ஸ்ரீதர் பற்றி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் பார்த்து அப்படியே நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அண்டு இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அது வந்துட்டு நான் இப்போ இதோட க்ளோஸ் பண்ணுறேன். பிகாஸ் அந்த விஷயத்தை இதோட க்ளோஸ் பண்ணுறேன் பிகாஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு அதுதான் வரப்போகுது. என்னோடய மேரேஜ் ஸ்டோரி தான் அடுத்த வீடியோவில் வரப்போகுது. அதை நான் இன்றைக்கி ஆக்சுவலாக உங்களுக்கு ரிவியூல் பண்ண விரும்பலை. ஸோ அதை நம்ம இதுலேயே ஒரு டாட் 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 போட்டு வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி, ஸ்ரீதரோட ஃபேமிலி கேட்டிருக்கிறீங்க. ஸோ என்னோடய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே நாகர்கோவிலில் தான் இருக்கிறாங்க. ஸோ என்னோடய சிஸ்டர் வந்துட்டு, எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்கிறா, சின்ன தங்கச்சி இருக்கிறா. அவள் வந்துட்டு என்னோடய 4 வயசு சின்ன பொண்ணவா. ஸோ அவள் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறா ஒரு இடத்துல. அண்டு ஸ்ரீதருக்கு வந்துட்டு, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 2 பொம்பளை பசங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் மாமனார் வந்துட்டு சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீதருக்கு ஒரு அண்ணா இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு 1 வயசு டிஃப்ரென்ஸ் தான் இவங்க 2 பேருக்கும். ஸோ அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க ஃபேமிலி எல்லாமே எங்கள் யூஎஸில் தான் செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களோட ஃபேமிலி டிஸ்கிரிப்ஷன். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 2 பொம்பளை பசங்க, அண்ட் ஸ்ரீதர் வீட்டில் 2 ஆம்பளை பசங்க. கடைசியில் இப்போ எனக்கும் ஸ்ரீதருக்கும் எப்படின்னா 2 பொம்பளை பசங்க அவ்வளோ. ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த க்வெஸ்சன், ஆக்சுவலாக இந்தியா பிடிக்குமா யூஎஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரெண்டுமே எனக்கு பிடிக்குங்க. இந்தியா வந்துட்டு நம்ம தாய்நாடு. ஸோ அது பிடிக்காமல் இருக்குமா? யாருக்காச்சும் நம்ம தாய்நாடு பிடிக்காமல் இருக்குமா? யூஎஸும் எனக்கு பிடிக்கும், பட் யூஎஸில் என்னென்னா இது நம்ம தாய்நாடு கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இங்கே இல்லை. நம்ம நாடு நம்ம ஊர் தானே ஐயா இது அப்படிங்கிற ஒரு அந்த செட், அந்த மைண்ட் செட் வந்து நம்ம மனசில் வராது எப்படினாலும், பிகாஸ் நம்ம வேறு நாட்டில் இருக்கிறதுனால. ஸோ இந்தியா அப்படி கிடையாது. எந்த முக்கு மூளைக்கு போனாலும் நம்ம நாடு தானையா இது, நம்ம ஊர் தானையா அப்படிங்கிற ஒரு இது தோணும். அது மட்டும்தான் இங்கே யூஎஸில் ஆக்சுவலாக ஒரு மனக்குறையாக இருக்கும். அது எதுவுமே பண்ணவே முடியாது. க்ரீன் கார்டு வந்துருச்சுன்னா அது ப்ராப்ளம், அதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் ஆகி போயிடும். சரி ஓகே, நம்ம நாடு தானே ஆகி போயிடும். இப்போ எங்களுக்கு க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ் கிடையாது நாங்கள். ஸோ எனக்கு இந்தியாவும் பிடிக்கும் யூஎஸும் பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே என்னோடய 2 கண்கள் மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா இங்கே வருவாங்களான்னு கேட்டீங்க. ஆமாம், இங்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்னோடய டெலிவரி முடிஞ்ச டைமில் எங்கள் அம்மா அப்பா தான் என் கூட இருந்தாங்க. ஸோ 6 மந்த்ஸ் எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. திருப்பி ஸ்ரீதரோட அம்மா அப்பா வந்துட்டு அடுத்த 6 மந்த்ஸ் வந்தாங்க. திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் அமையலை, பிகாஸ் எங்களுக்கு வீசா ப்ராசஸிங் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வர சான்ஸ் இல்லை. அண்ட் அவங்களும் கொஞ்சம் இங்கே வர்றப்போ எல்லா கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் செட் ஆகணும் இல்லைங்க, பிகாஸ் வின்டரும் ரொம்ப கொடுமையாக இருக்கும், சம்மரும் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி அவங்களோட பாடி சுச்சுவேஷன்ஸ் கூட அதுக்கு ஒத்துழைக்கணும். பட் சீக்கிரமே வருவாங்க, இல்லாட்டா சீக்கிரமே நாங்கள் இந்தியா போவோம். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் உங்களோட குக்கிங் டைம், அதுக்கப்புறம் குழந்தைங்களோட இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நான் இது ஏற்கனவே என்னோடய கிட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். நான் எனக்கு பர்சனலாக நான் நினச்சி பண்ணுற விஷயம் என்னென்னா, நான் எல்லா ஒர்க்ஸுமே ப்ரீ பிளான் பண்ணிக்கிறேன். அதாவது நைட்டே அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன சாப்பாடு வைக்கணும், அடுத்த லஞ்ச் என்னது, டின்னர் என்னது, எல்லாமே அதுக்கு நைட்டே நான் ப்ரிப்பேர் இல்லை, பிளான் பண்ணி வச்சுக்கிறது அவ்வளோதான். எதையுமே பிளான் பண்ணி வைங்க, அப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகாஸ் அடுத்த நாள் காலையில் உட்காந்து யோசிக்கிறதுக்கு யாருக்குமே முடியாது. குழந்தைங்க டென்ஷன் அதுக்கு மேலே, பிகாஸ் அண்ட் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறப்ப டென்ஷன் வந்துட்டு அது அதை விட ரொம்ப கொடுமை. ஸோ இட்ஸ் குட் வந்துட்டு நைட்டே நீங்கள் பிளான் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ இதுதான் என்னோடய தாரக மந்திரம்னு சொல்வேன் நான் வேலை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு. அண்ட் என்னோடய ஃபேவரட் ஃபுட் என்னென்னு அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ ஃபேவரட் ஃபுட் வந்துட்டு எனக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் கறி தான். அண்ட் ஸ்ரீதருக்கு வந்துட்டு பூரி அண்ட் சோலை மசாலா, இது ரொம்ப பிடிக்கும். இதை தப்பாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டம் பண்ணிடுவார் என்ன. இது கூட உனக்கு தெரியாமல் இருக்கிறேன் பிபி. ஸோ திடுத்துப்புன்னு மாற்றிடக்கூடாதுல, அதனால் பூரி அண்ட் சோலை மசாலா இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா எந்த ஃபுட்டு ரொம்ப டென்ஷன் அப்படின்னு கேட்குறீங்க. சமையல் பண்ணுறதே ஒரு பெரிய டென்ஷன் வேலை தாங்க. அதுவும் குழந்தைங்களை வச்சுட்டு பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டென்ஷன். நிஜமா கால் நீங்களே பார்த்துருப்பீங்க, கால் குள்ளாடி கை குள்ளாடியெல்லாம் வந்துட்டு நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சமையலை ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிறதுக்குள்ளாடி ஒரு பெரிய வேர்ல்டு வார் ஃபினிஷ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கும். நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. காலரை தூக்கி விட்டுட்டு ஹா
அட நம்மளா இப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். வந்து உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, காலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஆராதி ஆதித்யாவை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ ஆராதி ஆதித்யா நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராத்யா வந்துட்டு கொஞ்சம் சப்பி சீக்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, இந்த கண்ணை வந்துட்டு கொஞ்சம் நல்ல சப்பி சப்பியாக இருக்கும். அண்ட் தித்யாவுக்கு வந்துட்டு அவ்வளோ சப்பியாக இருக்காது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட வந்து சொன்னால் நாங்கள் அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கும் ஸ்ரீதருக்கும் வந்துட்டு அம்மா அப்பா, ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் வேண்டான்னு நினைக்கிறேன். அட் டைம்ஸ் குழம்பும், அப்போ அடுத்தவங்க சொல்கிற இந்த டெக்னிக்கை நானும் யூஸ் பண்ணேன், பட் கிடச்சிருச்சு. இதே அதுதான் அதுதான் உண்மையானது. அதுக்கப்புறம் எவ்வளோ எப்படி நீங்கள் இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறீங்க, ஏதாச்சும் டிப்ஸ் இருக்குதா? ஸோ அதோட டிப்ஸ் வீடியோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி வந்துட்டு வெயிட் லாஸ் ஆனேன். அண்ட் ஒரு பாயிண்ட் என்ன, நான் முன்னாடி ரொம்ப குண்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தேன். பட் டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் சி செக்ஷன் நான். ஸோ இதுவும் கேட்டிருந்தீங்க சி செக்ஷனா இல்லை நார்மல் டெலிவரின்னு சொல்லிட்டு, நான் சி செக்ஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டம்மி வெயிட் அதெல்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அது என்னோடய வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே, என்னோடய வெயிட் லாஸ் ஜூஸ் அண்ட் மெடிசன் வீடியோ வந்துட்டு நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் யூடியூப்பில் நான் ஷேர் என்னோடய வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் என்னோடய ஸ்லிம் ஃபிட் தெரப்பின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக அதுதான் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் அது மாதிரி எனக்கு யோகா மெடிடேஷன் அதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு ஆசை, பட் எனக்கு அதுக்குன்னு டைமே இல்லைங்க நிஜமாகவே. அந்த மார்னிங் 7 to 9, 12, 1 வரைக்கும் வந்துட்டு ஐ எம் ஃபுல்லி என்கேஜ்ட். இடையில வந்துட்டு ஒரு 1 hour என்னமோ பிரேக் இருக்கும், 1 hour, 2 hours அவ்வளோதான் பிரேக். அதுக்கு மேலே பிரேக்குங்கிற விஷயமே எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ அந்த 1 hour, 2 hourலேயும் ஏதாச்சும் நான் ஒரு ரெசிபியோ இல்லை என்னவாச்சும் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அந்த டைமில் எனக்கு இருக்கிற வேலையை நான் ஏதாச்சும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கெடியூல். ஸோ நான் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு இது ஒன்று தான். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஓடுறது நீங்களும் நல்லாவே பார்த்துருக்கேங்க, ஆறாவது எத்தையா பின்னாடி நான் எவ்வளோ ஓடுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அது கூட எனக்கு ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா இருக்கலாம். ஸோ அதுதான் என்னோடய ஸ்லிம் ஃபிட் தெரப்பி, ஸ்லிம் ஃபிட் தெரப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃபிகல்ட்டி டு மெயின்டைன் ட்வின் பேபீஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ட்வின் பேபீஸை வந்துட்டு வளர்க்குறதுல என்ன நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைமில் வளர்ந்துருவாங்க. இதுதான் ஆக்சுவலாக எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது. எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையே ரெண்டு பேரும் ஒரே டைமில் வளர்ந்துருவாங்களே அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பாயிண்ட். எதுக்குன்னா, பிகாஸ் இப்போ ஒரு குழந்தை இப்போ 1 வயசு கேப்போ இல்லை, நானும் என்னோடய சிஸ்டருமே 4 வயசு டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே இன்னும் வரையும் நாங்கள் சண்டை போட்டுட்டே தான் இருப்போம். உனக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, உன்னோட ட்ரெஸ் இது என்ன, என்னோட ட்ரெஸ் இந்த கலர் இருக்குது அப்படின்னு இன்னும் வரை நாங்கள் சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். பட் எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் அவ்வளோ சண்டை போடுவோம். நான் தான் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காரணும், அவள் தான் எங்கள் பக்கத்தில் உட்காரணும் சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக சண்டை போடுவோம். பட் ஆராதித்யா வந்துட்டு ஒரே மாதிரி வளர்கிறதுனால ஈக்குவலி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இது இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இது பெரிய பொண்ணாக இருக்கிறா, இவ சின்ன பொண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய குழந்தைங்க கேஸில் வந்துட்டு அப்படி வராது. ஸோ எப்படின்னா, ரெண்டு பேருமே ஒரே வயசு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்கிறதுனால ஸோ அந்த பாயிண்ட் இருக்காது. அண்ட் டிஃபிகல்ட்டி டு மெயின்டைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியலி என்னென்னா ரொம்ப கஷ்டம். ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒன்ஸ் அவங்க ஸ்கூலிங் காலேஜ் அதெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே டைமில் வளர்கிறப்போ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பிகாஸ் ஸ்கூலோட ஃபீஸ், காலேஜோட ஃபீஸ் எல்லாமே அட் அ டைமில் ஒரே குழந்தைங்களுக்கு வந்துட்டு, ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரே டைமில் நம்ம பே பண்ணுறதுனா அது இட்ஸ் கோன் பி டிஃபிகல்ட். எப்படினாலும் அது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இப்போ ஒரு குழந்தை நான் டாக்டருக்கு படிக்கணும், இல்லை இன்னொரு குழந்தை நான் இன்ஜினியரிங்கோ, இல்லை ஏதாச்சும் ஒரு இது படிக்கிறதுனால எப்படினாலுமே குறைஞ்சது ஒரு 15-20 lakhs மேலே தான் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் அட் அ டைமில் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ரெடி பண்ணுறது அது ரொம்ப கஷ்டம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ 1 வயசு டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே ஓகே, அந்த 1 வருஷத்தில் நம்ம ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். பட் இது அட் அ டைமில் ரெண்டு பேர் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் டச்சோடு ஆக்சுவலாக கடவுள் ஹெல்ப் பண்ணுவார், பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் டைம் டு யூ வேக்கப்னு கேட்டுக்கிறேங்க. ஸோ நார்மலி நான் 8:30, 8:45 அந்த டைம்லலாம் எழுந்திரிச்சிருவேன்.
ஸோ எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கரெக்டாக அந்த டைம் தான் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பிகாஸ் நைட் எவ்வளோ லேட்டாக நான் தூங்கினாலும் 8:30 கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன் பிகாஸ் 8:30 அந்த டைமில் பிகாஸ் அடுத்தால வேலை இருந்துகிட்டே இருக்கும்ல ஒரு வேலை அதில் லேக் ஆச்சுன்னா திருப்பி அந்த டே ஃபுல்லாகவே கொஞ்சம் பிளாங்காக இருந்த மாதிரியே தான் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் அந்த 8:30 கொஞ்சம் கீப் அப் பண்ணுற மாதிரியே வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நிறைவேறாத ஆசை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஆமாம் கண்டிப்பாக இருக்குது, மனுஷங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எப்படினாலும். ஸோ எனக்கு நிறைவேறாத ஆசைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அண்ட் எனக்கு ஆக்சுவலாக மார்க் இருந்துச்சு பட் ஸ்டில் யூனோ எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சீட்டில் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ப்ரைவேட் கோட்டாவில் தான் எனக்கு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்ததுனால என்னாச்சுன்னா அந்த டைமில் அவ்வளோவெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியல பிகாஸ் ப்ரைவேட் காலேஜில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியலை அப்போது. ஸோ அதனால் எனக்கு அது கிடைக்கல. அண்ட் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம். அண்ட் ஸோ அண்ட் 10th அண்ட் ப்ளஸ் டூ மார்க் எடுத்துருக்கீங்க. 10th வந்துட்டு நான் படிக்கிறப்ப எனக்கு 1100 ஐ திங்க் 962 சம்திங் அண்ட் ப்ளஸ் டூவில் வந்துட்டு 1200 வந்துட்டு 1021 என்னோடய ஸ்கோர். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம், படிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் கோட்டாலேயே மெடிக்கல் சீட் வந்திருக்கலாம். எனக்கு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை பட் ஸ்டோன் ஹார்ட்டட் ஆக்சுவலாக நான் வந்துட்டு அந்த கார்டியாலஜிஸ்ட் ஆப்ஷன் அப்படியே விட்டுட்டு சரி நமக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்ஜினியரிங்கில் ஐடி சூஸ் பண்ணேன். சுத்தமாக மைனஸில் தான் ஆக்சுவலாக எனக்கு நான் அந்த காலேஜ்க்குள்ளாடி போனது. எனக்கு விருப்பமே இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பட் ஸ்டில் எப்படியோ படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் என்னதுன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வேலைக்கு போவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் போவேங்க பிகாஸ் இங்கே வந்துட்டு ஒருத்தங்களோட ஏர்னிங்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டு பேர் நீங்கள் ஏர்ன் பண்ணால் தான் ஒரு ரெண்டு நல்ல ஒரு ஃபேமிலி வந்துட்டு நீங்கள் ரன் பண்ண முடியும். கொஞ்சம் நல்ல உங்கள் குழந்தைங்கள வந்து கொஞ்சம் நீங்கள் செட்டில் ஆகணும்னா ரெண்டு பேர் நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும். இப்போ எனக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன், டே கேரில் போடலாம் பட் இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆகிடுச்சுல. ஸோ ஒன்ஸ் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா நான் கண்டிப்பாக என்னோடய ஜாப் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இங்கே. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பிஸ்னஸ் வந்துட்டு எந்த ஒரு விஷயம்னாலும் சரி நீங்கள் ஒரு ப்ராப்பர் விசா ஹோல்டராக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த விசா நீங்கள் ஹோல்டராக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல இங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால சரி நீங்கள் ஒரு ப்ராப்பர் விசா ஹோல்டராக இருக்கலாம். இப்போ நான் H4 இருக்கிறேன், H4 இருக்கிறப்ப எனக்கு நான் இப்போ வேலை பார்க்க முடியாது. ஸோ ஸ்ரீதர் H1 இருக்கிறாரு அதனால் அவருக்கு வேலை பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி நல்ல ஒரு விசா ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிறாங்க. உங்களோட குழந்தைங்களோட பேர் ஆராத்யா தித்யா. இவங்க வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆராத்யா தித்யா அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் எங்கெல்லாம் அவங்களோட வேர்ட் பேரோட நேம் என்னன்னு கேட்டுக்கிறீங்க. ஸோ ஆராத்யா வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஒன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது தான் ஆராத்யா. அதாச்சும் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருப்பா அண்ட் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருப்பா அண்ட் எத்தனையோ கோடியில் எத்தனை 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 எத்தனையோ கோடி மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் அது மாதிரிலாம் இருக்கிறதுல ஷெல் பி த ஒன்லி ஒன் அப்படிங்கிறது தான் ஆராத்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தித்யா வந்துட்டு லக்ஷ்மி அதுதான் தித்யாவோட அர்த்தம். ஸோ தித்யா வந்துட்டு ப்ராஸ்பெரிட்டி வெல்த் ஹாப்பினஸ் இதெல்லாம் கொடுக்குறவங்க தான் தித்யா. ஸோ பேர் வந்துட்டு நான் வந்துட்டு நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவே ஆக்சுவலாக நாங்கள் பேர் டிசைட் பண்ணிட்டோம். தித்யாங்கிற பேர் வந்துட்டு 6th month நாங்கள் ஆக்சுவலாக டிசைட் பண்ணிட்டோம் இந்த தித்யா கண்டிப்பாக இருத்தாகணும்னு சொல்லிட்டு. அண்ட் எங்களுக்கு வந்துட்டு அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வேணுங்கிறது தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஆராத்யாவோட பேர் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகிட்டே இருந்துச்சு. நாங்கள் பார்த்து பார்த்து எங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கவே இல்லை. ஸ்ரீதருக்கு ஆத்யான்னு பேர் வைக்கணும்னு ஆசை பட் ஆத்யாங்கிற பேர் வந்துட்டு எங்கள் கொலீக்ஸ்க்குள்ளாடி குழந்தைங்களுக்குள்ள நிறைய பேர் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆத்யா வேணும் அப்போ யோசிச்சு 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 கடைசியில் 9th month தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம ஆராத்யான்னு பேர் வைக்கலாமே நினச்சோம். சரி ஓகே அவங்களுக்கு இப்படி அஃபிஷியல் நேம் வச்சாச்சு ஒரு நிக் நேம் வேணுமே அப்படின்னு யோசிச்சப்ப தான் என்னோடய சிஸ்டர் வந்துட்டு டுகு அப்படிங்கிற பேர் சஜஸ்ட் பண்ணா. ஸோ ஸ்ரீதர் என்ன பண்ணார் டுகுன்னு போட்டனா அதனால் இவளுக்கு இன்னொருத்திக்கு குட்டுன்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சது தான் டுகு குட்டு. ஸோ இதுதான் ஆராத்யா தித்யா. ரொம்ப எங்களுக்கு ஒரே பாயிண்ட் இருந்தால் ரைமிங்காக பேர் வேணும் அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். நிறைய பேர் யோசித்தவங்க நிறைய 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 நைட் படுக்கிறப்பெல்லாம் இதே தான் யோசிச்சுட்டே இருப்பான் என்ன பேர் என்ன பேர் என்ன பேர் என்ன பேர்னு சொல்லிட்டு.
கடைசியில் அமைஞ்சது தான் தித்யா அண்ட் ஆராத்யா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்டிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா கஷ்டமாக இருக்குதான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அண்ட் வித் ட்வின்ஸ் ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீரியஸ்லி நான் வந்துட்டு ஒரு நாள் நான் யோசிக்கலை இவ்வளோ ஒரு ஸ்டேட் ஆஃப் டென்ஷன் எனக்கு இருக்குமேனு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு தெரியுமா, இது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியஸ்டான மொமெண்ட்டுங்க, ரொம்ப ஹாப்பியஸ்டான பாயிண்ட்னா அது இதுதான். கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதுருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்க ஒன்ஸ் ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகிட்டாங்கனாலே அவங்க ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்துடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு. அண்ட் இந்த நாள் திருப்பி உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு, ஸோ இந்த நாள் திருப்பி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மை ஒன்லி அட்வைஸ், அதாச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, ட்வின்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் எந்த ரீசனுக்காகவும் டென்ஷன் ஆகவே ஆகாதீங்க. உங்களோட ப்ரெக்னன்சி ஸ்டேஜை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்கள் உங்களை சுற்றி நல்ல ஹாப்பி என்விரான்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. நல்ல மியூசிக் கேளுங்க. குழந்தைங்க நிறைய மியூசிக் கேட்பாங்க. ஆராதியாலாம் நிறைய மியூசிக் கேட்பாங்க. நிஜமாக அவங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நிறைய பாட்டு கேட்டே இருப்பேன். நான் பழைய மூவிஸ்லாம் நிறைய பார்ப்பேன். கொஞ்சம் ஹெப்பியாக இருக்கிற சாங்ஸ் எல்லாம் கேட்குறப்போ அவங்களே உள்ளேருந்து குதிக்கிறது அதெல்லாம். அவங்கள நீங்கள் ஹாப்பி ஆக்குங்க. அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நீங்கள் நிறைய சாப்பிடுங்க. எதை பற்றியும் நீங்கள் பயப்படாதீங்க. ஜஸ்ட் 9 மந்த்ஸ் தான். அந்த 9 மந்த்ஸ் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் அவங்க பிறந்த உடனே அந்த 9 மந்த்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுங்க. இப்போ எனக்கு தோணுது என்னென்னா, ஐயோ நான் அந்த ஸ்டேஜில் எவ்வளோ விஷயங்கள் மறந்துட்டோம், எவ்வளோ விஷயங்கள் மறந்துட்டோம், எவ்வளோ விஷயம் நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறத எனக்கு இப்போ தோணும். பிகாஸ் திருப்பி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ட்வின்ஸ் ரொம்ப ப்ரெஷியஸ். ட்வின்ஸ் மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப ப்ரெஷியஸான குழந்தைங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பி ப்ரெக்னன்சி உங்களுக்கு. அண்ட் எந்த கவலையும் மனசில் வச்சுக்காதீங்க. அண்ட் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில். ஸோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அண்ட் ஹஸ்பண்ட் ஸ்பெஷலி, அண்ட் எஸ்பெஷலி ஹஸ்பண்ட்ஸ், உங்கள் ஒய்ஃப்க்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். அண்ட் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க, சமைச்சு கொடுங்க அவங்களுக்கு. அதுதாங்க ரொம்ப பெரிய விஷயம் அந்த ப்ரெக்னன்சியில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. அண்ட் ஒரு விஷயம், அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். எல்லா ஹஸ்பண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த மூட் ஸ்விங்ஸ் பொறுத்து நீங்கள் அவங்கக்கிட்டே இருந்துக்கோங்க. நான்லாம் அந்த மூட் ஸ்விங்ஸில் நான் பண்ணாததே கிடையாது. எனக்கு கோபம் வரும், நான் கத்துவேன், சில டைம் அழணும்னு தோணும். பட் எல்லாத்தையுமே அவ்வளோ நல்லா பொறுத்து பார்த்துக்கிட்டாரு ஸ்ரீதர் எனக்கு அந்த 9 மந்த்ஸும். ஸோ அந்த டைம் எனக்கு திருப்பி கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஹஸ்பண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான், பயப்படாமல் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ப்ரெக்னன்சியை என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே க்ரீன் கார்டு ஹோல்டராக கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, நாங்கள் க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ் கிடையாது, H1ல தான் இருக்கிறோம் நாங்கள். ஸோ இதுதான் நம்மளோட க்வெஸ்சன்ஸ் இன்றைக்கி. ஸோ ஐ திங்க் நான் எல்லா க்வெஸ்சன்ஸுமே கவர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் 1-2 க்வெஸ்சன்ஸ் விட்டுருந்தேன்னா ஐ எம் சாரி. நான் யூடியூப் என்னோடய கமெண்ட்ஸில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அந்த க்வெஸ்சன்ஸ் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அதாச்சும் பாப்பாங்களோட நிறைய பேர் நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தது வந்துட்டு, ஆராத்யாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்கள், திருப்பி உங்கள் ப்ரெக்னன்சி ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் மறுபடியும் உங்களை ஏமாற்ற விரும்பல. ஸோ இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ப்ரெக்னன்சி ஸ்டோரி, அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ண மாட்டேன் நான். இப்போ இதோட நான் ஜாயின் பண்ணியிருந்தேன், பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக அது ரொம்ப லாங் ஸ்டோரி, எனக்கு இதில் ஜாயின் பண்ண முடியாது. டைமிங் வந்துட்டு அவுட் ஆஃப் டைமிங் ஆகி போயிடும். ஓகே, அண்ட் அவுட் ஆஃப் டைமிங் ஆகி போயிடும். ஸோ அதனால தான் இதில் நான் ஷேர் பண்ணல. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேன்னா அப்பப்போ உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.